பஸ் கனெக்டராக இருந்தார், நம்ம ஊருக்கு கிளம்பி வராரு, தமிழ்நாட்டில் கால் எடுத்து வைக்கிறாரு. என்ன பண்ண போகிறாரு ஏதுன்னு தெரியல. நடிப்புக்கான பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. ஒரு குதிரை ஓடுது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம், ஓடிட்டே இருக்குன்னா. பட் 45 வருஷமாக இந்த குதிரை ஓடிட்டே இருக்குன்னு அவர் வாயிலே சொல்லியிருக்கேன். ஒரு பயங்கரமான வில்லனாக வரணுன்றது தான் அவரோட ஆசையும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிடிச்ச வில்லன் வா அப்படின்னு சொல்லி, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டையை கிளப்புற. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆலூர் நவாஷா. ஸோ அவர் இது வரைக்கும் தலைவருக்கு பாசிட்டிவாக பேசினது கிடையாது. பட் சினிமா துறைன்னு வரும்போது இவர் தான் நம்பர் ஒன்றுன்றதை எல்லாருமே ஒத்துட்டு தான். எல்லாருமே வியந்து போகிறாங்கன்னா, 100வது படம்னும் போது ஒரு ஆன்மீக படம், அதுவும் கமர்ஷியலாக பெருசாக எதுவும் ஓடலை, மனுஷன் சம்பளம் வாங்காமல் நடிச்சிருக்காரு, இது மாதிரி ஒரு விஷயம் யாராவது செய்வாங்களான்னு கேட்டால் அந்த இடத்துல தான் சிவாஜி ராவ் அப்படின்ற ஒரு மனிதன் உள்ளவர். கமல், விஜயகாந்த், ராமராஜன், சத்யராஜ், சரத்குமார், பிரபு, கார்த்திக், ராஜ்கிரண், என்னென்ன மோகன், எவ்வளோ பேர் என்ன வந்தாலும் தர்பார் படத்தில் தர்பாரோட ஆடியோ லான்ச்சர் சொல்லியிருப்பார், அவர் எப்படி ஒரு ப்ரொடியூசர் அவரை அவமானப்படுத்தினார், அவருக்கு எப்படி ஒரு வைராகியம் வந்ததுன்னு. ஸோ மனுஷன் சொன்னால் அதை கண்டிப்பாக செஞ்சது. திருப்பி சொல்கிறேன், பல பேர் எதிர்ப்பு இருந்துட்டு தான் இருக்கும், ஆனால் இவரை சுற்றி தான் 2021 எலெக்ஷன்ஸ் நடக்கும். திருப்பி சீக்கிரம் வந்துடுவேன் கண்ணுங்களா. வந்துட்டு நீங்களாம் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி, தமிழக மக்கள் தமிழ் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி கண்டிப்பாக நான் நடந்துப்பேன் அப்படின்னாரு. அதுக்காக தான் பாடுபட்டு பாலிடிக்ஸ் உள்ள வராரு. வணக்கம் சார். வணக்கம். 45 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் இன்னைக்கு வந்து ரசிகர்களாலும், ஏன் இன்னும் சொல்லப்போனால் உலக சினிமா ரசிகர்களால் கூட கொண்டாடப்பட வேண்டிய கொண்டாடப்பட்டு இருக்க ஒரு நிகழ்வுனா, அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 45 ஆண்டுகள் திரைப்பயணம்தான். இன்னைக்கு வெகு விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவரது ரசிகர்களும், சினிமா வட்டாரங்களையும் மற்றும் பொதுவான மக்கள் கூட நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக அவர் சந்தித்த இன்னல்கள் என்ன, அவர் பெற்ற சந்தோஷம் என்ன, இப்போது அவர் பெற்றுக்கிட்டு இருக்க சந்தோஷங்கள் என்ன, இன்னல்கள் என்ன? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பிடிச்ச நெருக்கமான டாபிக் இது. ஸோ அதனால் ரொம்ப யோசித்து பேசுகிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்ற விஷயம் எதுவுமே கிடையாது. என்ன தோணுதோ தலைவர் மாதிரி அதை பேசிட்டு போக வேண்டியதுதான். முதல்ல எல்லா ரசிகர்கள் சார்பாகவும் மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தலைவா. 45 இயர்ஸ், இது சும்மா கிடையாதுங்க, இது வந்து ஒரு சகாப்தம். ஒரு குதிரை ஓடுது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம், ஓடிட்டே இருக்குண்ணா. பட் 45 வருஷமாக இந்த குதிரை ஓடிட்டே இருக்குன்னு அவர் வாயிலே சொல்லியிருக்காரு. உண்மைதானே? 45 வருஷமாக ஒரு இடத்துல நம்பர் ஒனில் இருக்கார் அப்படின்னா அது ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட். அதை தாண்டி வேர்ல்ட் ரெக்கார்ட், அதை தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு ஆக்டராக வேணால் இருக்கட்டும், இல்லை எந்த துறையில் வேணால், எந்த ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், நம்பர் ஒனில் இவ்வளோ வருஷம் நிலச்சி நிற்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். சூப்பர் ஸ்டார். ஸோ முதல்ல அவர் உள்ள அறிமுகமானது எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் அதை அப்படியே ஒரு ரன் த்ரூ. பஸ் கனெக்டராக இருந்தார், நம்ம ஊருக்கு கிளம்பி வராரு, தமிழ்நாட்டில் கால் எடுத்து வைக்கிறாரு, என்ன பண்ண போகிறாரு ஏதுன்னு தெரியல. நடிப்புக்கான பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. அந்த நடிப்பு அப்படின்றது மட்டும்தான் அந்த வெறி, அந்த ஒரு வின் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வைராகியம். இதை மட்டும் வச்சுட்டு அந்த கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்றாரு. பாலச்சந்தர் அவரோட குருநாதரால் கண்டெடுக்கப்படுறார். முதல் படம் பயங்கரமாக ஒரு செமையான ஒரு, இப்போ இன்றைக்கி இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கனா அவருக்கு என்ன மாதிரி ஒரு இன்ட்ரோ இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சோன்னா அது அன்றைக்கே பாலச்சந்திரன் முடிவு பண்ணிட்டாரு. இவர் கண்டிப்பாக நாளை பின்ன ஒரு பெரிய சகாப்தம், ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டாராக வருவார் அப்படின்னு திரு கேபி சாருக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்கு. அழகான ஒரு இன்ட்ரோ, கேட்டை திறக்கிறாரு, உள்ளே வர்றாரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பயணம் தொடங்குது. முதல் படம் கர்நாடகாலேருந்து வந்திருக்காரு, இவர் தமிழ் தெரியுமா, டப் பண்ணலாமா, எல்லா பல கேள்விகள் ஏற்பட்டாலும் கேபி சார் ரொம்ப க்ளீனாக சொல்கிறாரு, இல்லை சிவாஜி ராவ் அதாவது ரஜினிகாந்த் அவரே வந்து தன்னோட சொந்த குரலில் பேசட்டும் அப்படின்னு. அதை ஒரு சவாலாக எடுத்துகிட்டு இவரும் அவர் சொந்த குரலில் ட்ரை பண்ணுறாரு. டப்பிங் எதுவும் வைக்கல, முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட். கூட நடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா அவரோட இன்றைய நண்பர் திரு கமல் சார் அவர்கள். ஸோ அவர் ஹீரோவாக நடித்த படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்ற மாதிரி உள்ளவர். ஃபர்தர் அடுத்த 3-4 வருஷம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு வருஷத்துக்கு 20-25 படம் நடிக்கிறாரு. வில்லன் கதாபாத்திரங்கள் நிறையா எடுத்து நடிக்கிறாரு. ஒரு பயங்கரமான வில்லனாக வரணுன்றது தான் அவரோட ஆசையும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிடிச்ச வில்லன் வா அப்படின்னு சொல்லி, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டையை கிளப்புறாரு. பாயிண்ட் ஆஃப் டைம் தர்பார் படத்தில் தர்பாரோட ஆடியோ லான்ச்சர் சொல்லியிருப்பார், அவர் எப்படி ஒரு ப்ரொடியூசர் அவரை அவமானப்படுத்தினார், அவருக்கு எப்படி ஒரு வைராகியம் வந்ததுன்னு. ஸோ மனுஷன் சொன்னால் அதை கண்டிப்பாக செஞ்சிருவார். பிளான் போட்டார், சாதிச்சே தீரணும்னு வாங்கினார் ஒரு காரு. ராபின்சன் டிரைவரை கூப்பிட்டு உட்கார வச்சாரு, கால் மேலே கால் பண்ணு, அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் போய் நின்னார். ஸோ அப்படி தொடங்கின அந்த பயணம். 5வது வருஷம் 1980 மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார் பில்லா. அதை தொடர்ந்து பயங்கரமாக ஒரு டான் சப்ஜெக்டை கொடுத்து இவ்வளோ தார்மாராக பண்ணிட்டுருக்காரு ஒரு மனுஷன் அப்படின்னும் போது, பேரலாக அதே 80-81 தில்லுமுல் அந்த படத்தை கொடுக்குறாரு.
இப்பேற்பட்ட ஒரு வில்லன்லேருந்து அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஹீரோவாக வராரு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு காமெடி சப்ஜெக்ட் எடுத்து நடிக்கிறார். என்னடா இவர் பயங்கரமான ஒரு பேக்கேஜாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கூட்டம் உள்ளே வர ஆரம்பிக்குது, ஃபேன் பேஸ் தொடங்க ஆரம்பிக்குது. எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பெரிய இமயம் அப்படியே ஸ்லோவாக, எம்ஜிஆர் சார் ஃபீல்டை விட்டு போயிட்டு ஃபுல்லாக பாலிடிக்ஸ் உள்ள இறங்குறாரு, சிவாஜி சார் வயசாகுது, அடுத்த ஜென்ரேஷன் ஒரு குணச்சித்திர நடிகராக அறிமுகமாய் அது மாதிரி கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ கமல் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் எல்லா ஒரு பேரியரையும் உடச்சி உள்ளே வர்றாரு. ஒரு கருப்பான ஒரு நிறம், ஒரு தமிழ் முழுசாக கரெக்டாக பேச தெரியாத, ஒரு மொழி தெரியாத ஒரு நடிகர், எங்கேருந்தோ ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து எந்த ஒரு பேக்கப் இல்லை, எந்த ஒரு சப்போர்ட் இல்லை உள்ளே வர்றாரு. இந்த இவன் என்னடா பத்தோட பதினொன்னா இருப்பான் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க மதியில், எல்லாரையும் தூக்கி உதறி சாப்பிட்டார். அப்படியே அந்த பயணம் தொடர்ந்தது. அவரோட 8வது 9வது வருஷம் 84-85 பீரியடில் அவரோட 100வது படம் நடிக்கிறார். எல்லாருமே 100வது படம் அப்படின்னா எப்படி இருக்கணும், எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், 50வது படமே இப்படி இருக்கணும், 100வது படம்னா பிளாக் பஸ்டராக கொடுக்கணும்னு. அந்த இடத்துல அவரோட ஆன்மீகத்தை வெளிப்படுத்துறார் ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படின்னு சொல்லி, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ராகவேந்திரர் அந்த ஆன்மீகத்தன்மையை வெளியெடுத்துட்டு வர்றார். எல்லாருமே வியந்து போகிறாங்க, என்னடா 100வது படம்னும் போது ஒரு ஆன்மீக படம், அதுவும் கமர்ஷியலாக பெருசாக எதுவும் ஓடலை, மனுஷன் சம்பளம் வாங்காமல் நடிச்சிருக்காரு, இது மாதிரி ஒரு விஷயம் யாராவது செய்வாங்களான்னு கேட்டால் அந்த இடத்துல தான் சிவாஜி ராவ் அப்படின்ற ஒரு மனிதன் வெளில வர்றார். ஸோ ஆஸ் அ ஹியூமன் இது ரஜினிகாந்த் பெரிய ஸ்டைலால் வந்தார். யூனிக்னஸ், அவரோட நடை, அவரோட பேச்சு, டைலாக் டெலிவரி, அது மட்டும் கிடையாது, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த இடத்துல சிவாஜி ராவ்ன்ற அவரோட உண்மையான ஒரு மனித நேயத்தையும் அந்த ஒரு மனித தன்மையும் கூடயே அவர் கூட்டிட்டு வர்றார். அதனால் மட்டும்தான் இன்றைக்கும் அவர் நம்பர் ஒன்னாக இருக்கார். அண்ட் 90s வரைக்கும் அந்த பிரயாணம் கரெக்டாக ஸ்மூத்தாக வந்தது. 90 மேலே ஹி டசன்ட் ஹாவ் அ காம்படிட்டர். கமல், விஜயகாந்த், ராமராஜன், சத்யராஜ், சரத்குமார், பிரபு, கார்த்திக், ராஜ்கிரண், என்னென்ன மோகன், எவ்வளோ பேர் என்ன வந்தாலும் அந்த காம்படிஷன் எப்போவுமே ரஜினிகாந்த் வெர்சஸ் அந்த இடத்துல யாருன்றது தான். இந்த போட்டியில் இந்த சிங்கம் அதே இடத்துல கர்ஜித்து அப்படியே சிங்கத்தோட கர்ஜனை தொடர்ந்ததே இருந்தது, இன்னி வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல ஜென்ரேஷன்ஸ் மாறுது. சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு, விஜய், அஜித், அதை தாண்டி இன்றைக்கி வந்து 70வது வயசில் சிங்கம் கால் எடுத்து வைக்கும் போதும் இன்றைக்கும் நம்பர் ஒன் அவர் தான். பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கொடுத்தாரு 90s 2000 எல்லாத்துலேயுமே. இண்டஸ்ட்ரியல் ஹிட்ஸ் யாரும் இது வரைக்கும் செய்யாத ஒரு சாதனைகளை பண்ணார். ஸோ இன்றைக்கி 45 வருஷம் டோட்டல், இட்ஸ் அ கம்ப்ளீட் டேட்டா பேஸ் மாதிரி ஒரு பேக்கேஜை திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிச்சிருக்கார். ஸோ ஒரு ஒரு ரசிகனும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், சினிமா ரசிகன், ரஜினி ரசிகன் மட்டும் கிடையாது, சினிமா ரசிகனாக இருக்கட்டும், ஒரு தமிழ் சினிமாவுக்கு இவ்வளோ ஒரு பெருமையை சேர்த்த ஒரு மனிதன், மா மனிதன் அப்படின்னா அது மாவீரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஸோ நேத்தி அதுக்கான காமன் டெஸ்க்டாப் பிக்சர் அப்படின்னு சொல்லி சிடிபி அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. பல பேர் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறையா செலிபிரிட்டிஸ், நிறையா ட்விட்டரில் இருக்கிற ஒரு ஆக்டிவ் மெம்பர்ஸ், டேரக்டர்ஸ், ஃபிலிம் ரிலேட்டட் பீப்புள், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, நிறையா பேர் சேர்ந்து கலெக்டிவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி அந்த டேக் 45 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் சிடிபி அப்படின்ற அந்த ட்விட்டர் ட்ரெண்ட் ஒரு ஆர்கானிக் 1 மில்லியன் வியூஸ் தொட்டிருக்கு. லைஃப்பில் முதல் தடவை ஆர்கானிக் அப்படின்னா எந்த ஒரு பாட் ஆர் ரோபோஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நிஜம் ஒரு ஆர்கானிக் ட்ரெண்டில் நம்பர் ஒன்னாக இன்றைக்கி நிற்குது. ஸோ இந்த தலைவருக்கு எல்லாத்துலேயுமே இவர் தான், ஹீ இஸ் த பயனியர், அவர் தான் கண்டுபிடிச்சவர். எதுவாக இருந்தாலும் எல்லா வித சினிமா துறையிலையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், அனிமேஷன் எல்லாத்துலேயும் பட்டையை கலப்பிட்டார். அரசியல் ரீதியாக பல பேருக்கு சின்ன சின்ன சில வேறுபாடுகள் எல்லாமே இருக்கும் இவர் மேலே, ஆனால் இன்றைக்கும் முடிசூடா மன்னன், எம்பரர், ராஜாதி ராஜா, அது திரு சூப்பர் ஸ்டார் தான். அண்ட் அழகாக அந்த டிசைன் பண்ண சிடிபியில் டிசைன் பண்ணவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக அந்த டிசைன் பண்ணியிருக்காரு, அதை அழகாக உடச்சி உடச்சி பார்த்தோன்னா எல்லாமே இருக்கும் அதில். கரெக்டாக பார்த்தோன்னா அந்த இடத்துல அந்த காலா கெட்டப் அன்ரிலீஸ்டு ஸ்டில் அது, அதை அப்படி காலரை பிடிச்சின்னு ஸ்டைலாக நிற்கிறார் தலைவர், அதுதான் மெயின் பிக்சர். அதுக்கு எப்படின்னா மக்கள் எல்லாமே போகிறாங்க. அவரோட கூலிங் கிளாஸில் பார்த்தா ஒரு சைடு கேட்டை திறக்கிறாரு, ஸோ முதல் என்ட்ரி இன்டு சினிமா. அந்த சைடு பார்த்தா நம்மளோட அசம்பிளி எலெக்ஷனுக்கான நம்மளோட செக்ரட்டேரியட் இருக்குது, அது திறக்கிற மாதிரி. ஸோ ரெண்டு இடத்துலையுமே இங்கே ஆரம்பித்த பயணம் இந்த இடத்துல முடியுது அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு இது. கையில் அந்த காப்பு போட்டிருக்காரு, அதில் நவ் ஆர் நெவர் இவர் சொன்ன அது வாக்கியம் தான், அது இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. அண்ட் ரசிகர்கள் உள்ளே போகிறாங்க. மக்களுக்கு ரொம்ப ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் பாபா, ஆன்மீகத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயம். ஸோ அந்த பாபா போஸ்டரை ஒரு மனிதன் பிடிச்சிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. அண்ட் தலைவரோட கொடி ஃபுல்லாகவே இருக்குது.
பின்னாடி பார்த்தா ஏவிஎம் ஸ்டூடியோ, கீழே அந்த ப்ரீமியர் அந்த பத்மினி அந்த காரில், தலைவர் அந்த பழைய ரஜினி இப்படி சாஞ்சு நிற்கிற மாதிரி. ஸோ அவர் பட்ட அவமானம், அவர் பட்ட கஷ்டம், அங்கேருந்து வளர்ச்சி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இந்த சைடு பின்னாடி இமயமலை, இந்த சைடு திருவள்ளுவர். ஸோ அது என்ன டினோட் பண்ணுது, நார்த் இந்தியா ஆரம்பித்து சவுத் கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியும் ஒரு அனோட்டேஷன்ஸ் எடுக்கலாம். இல்லாட்டா இமயமலை எப்போவுமே நம்மளோட பரமயோகி திரு ரஜினிகாந்த் இமயமலைக்கு போவார். திருவள்ளுவர் இஷ்யூ என்ன நடந்தாலும், அந்த இடத்துல என்ன சாயம் பூசினாங்க, காவி பூசினாங்க, எதுவாக இருந்தாலும் தலைவர்கிட்ட தான் வந்து கேட்கணும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் தலைவர் மட்டும்தான். ஸோ அதை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த பிக்சரில். அண்ட் பின்னாடி ஆல் ஓவர் இண்டஸ்ட்ரியல் ஹிட் பண்ண நம்ம ரோபோட் 2.0 தலைவர் அப்படி நின்றுட்டு இருப்பார். கீழே ரொம்ப அழகாக ஸ்டைலாக ஒரு தலைவர் இப்படி பார்த்துட்டு இருப்பார். மாணிக் பாஷா அது இல்லாமல் எதுவுமே கிடையாது, அவரோட பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ அழகான ஒரு நீட்டான ஒரு பேக்கேஜ் அது, ரொம்ப அழகாக சூப்பராக அந்த டிபி வந்திருக்கு. எல்லாருமே ரிலீஸ் பண்ணாங்க. ஐ ஆல்சோ ஹேட் அ சான்ஸ் சின்னதாக ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி, எனக்கும் ஒரு தரப்புலேன்னு சொல்லி நானும் ரிலீஸ் பண்ணேன். ஸோ நாலா பக்கத்துலேருந்து இது ஓவராலாக ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் ஆர்கானிக் ட்ரெண்ட் பயங்கரமாக ரீச் ஆச்சு. அண்ட் ஈவினிங்காக தலைவர் உண்மையான தலைவர்ன்றதை ப்ரூவ் பண்ணார். இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் இவருக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, எஃபர்ட் போட்டிருக்காங்கன்ட்டு வழக்கம் போல் அதுக்கு ஒரு ட்வீட் ரிப்ளை பண்ணுறாரு. அண்டு அவரே டாக் ஒன்று கொடுத்துட்றாரு எல்லாருக்கும், நீங்கள்லாம் இல்லாமல் நான் கிடையாதுன்ற மாதிரி. ரொம்ப அழகான ஒரு ட்ரெண்டான கூடிய ஒரு டேக் அது. அதையும் தூக்கி பேஸ்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம ரசிகர்கள். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நிறையா பேர் தலைவரை எதிர்த்து தப்பாக பேசி எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களும் நேத்தி டேகில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களும் தலைவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஆலூர் நவாஷா. ஸோ அவர் இது வரைக்கும் தலைவருக்கு பாசிட்டிவாக பேசினது கிடையாது, பட் சினிமா துறைன்னு வரும்போது இவர் தான் நம்பர் ஒன்றுன்றதை எல்லாருமே ஒத்துட்டு தான் ஆகணும். விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், விக்ரம், சூர்யா, தனுஷ் ஃபேன்ஸ், சிம்பு ஃபேன்ஸ், நிறையா பேர் எல்லா தரப்பும் இருக்கிற எல்லா எனிமிட்டி போட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த முடிசூடா மன்னனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. அண்ட் தலைவர் பட்ட கஷ்டம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கஷ்டத்தை தாண்டி இன்றைக்கி வந்து அவர் 2011 ஹாஸ்பிட்டல் போயிட்டு எப்படி திரும்பி வந்தார், என்ன ஒரு சத்திய பிரமாணம் கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். திருப்பி சீக்கிரம் வந்துடுவேன் கண்ணுங்களா, வந்துட்டு நீங்கள்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி, தமிழக மக்கள் தமிழ் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி கண்டிப்பாக நான் நடந்துப்பேன் அப்படின்னாரு. அதுக்காக தான் பாடுபட்டு பாலிடிக்ஸ் உள்ள வரார். திருப்பி சொல்கிறேன், பல பேர் எதிர்ப்பு இருந்துட்டு தான் இருக்கும், ஆனால் இவரை சுற்றி தான் 2021 எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ எலெக்ஷன்ஸ் ஒரு சைடு, பொலிட்டிக்கல் என்ட்ரி ஒரு சைடு இருக்கட்டும், அது அவ்வளோ கஷ்டப்பட்டு தலைவர் வந்தாலும் தமிழக மக்களுக்கு ஏதோ செய்யணும், நல்லது நடக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் உள்ள வராருன்றதை நம்ம மனசார ஏற்றுக்க வேண்டிய ஒரு உண்மை. அண்ட் அண்ணாத்த எவ்வளோ சீக்கிரம் வரப்போகுது, கொரோனா இந்த விஷயங்கள்லாம் தீர்ந்து சீக்கிரமாக விரைவில் வரணும். திரு எஸ்பிபி ஐயா கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற விஷயமும் கேள்விப்பட்டோம். ஸோ அவரும் ஃபுல்லாக குணமடைஞ்சு வந்து நம்மளோட இன்ட்ரோ சாங் தலைவருக்கு நல்லபடியாக பாடணும். மெகா ஹிட் ஆகணும் படம். இன்னும் பல வருஷம், 45 மட்டும் இல்லாமல் இது 50-75 இந்த சகாப்தம் போய்கொண்டே இருக்கணும். இந்த குதிரை ஓடுற குதிரை, ஜெயிக்கிற குதிரை, கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ணாத்த படமும் வரும். அண்ட் 2021 எலெக்ஷனில் நமக்கு சாதகமான நல்ல ரிசல்ட்டும் கண்டிப்பாக தலைவர் சார்ந்து வரும். தலைவர் என்றைக்குமே ஹெல்த், குட் ஹெல்த் அண்ட் பீஸ், பீஸ்ஃபுல் ஆஃப் எந்த ஒரு இது இல்லாமல் பீஸ்ஃபுல் மைண்டோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லா ரசிகர்களோட சார்பாக நானும் வேண்டிக்கிறேன், நானும் வாழ்த்துறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஆல் தி பெஸ்ட் தலைவா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகேன். நன்றி. Thank you.